ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு இன்றைக்கி வந்து சமணர் மலைக்கு வந்திருக்கோம். ஸோ அந்த சமணர் மலை எங்கே இருக்குன்னா வந்துட்டு மதுரையிலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் கீழே குயில்குடின்னு ஒரு ஊரில் ஒரு கிராமம், சின்ன கிராமத்தில் இருக்குது. ஸோ இந்த சமணர் மலை பார்த்திங்கன்னா 1300 இயர்ஸுக்கு முன்னாடி, அதோடய ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா 1300 இயர்ஸுக்கு முன்னாடி உள்ள ஒரு பிளேஸ் அது, சரியா? ஸோ இங்கே வந்து ஜெயின்ஸோட, சமணர்ன்றது இங்கிலீஷில் ஜெயின்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஜெயின்ஸோட ஸ்கல்ப்சர்ஸு, அதுக்கப்புறம் இன்ஸ்கிரிப்ஷன்ஸு, எடிக்ஸு, மகாவீரோட போர்ட்ரேயல், அந்த சமணர்கள் ஜெயின்ஸோட பெட்டு, அந்த மாங்ஸோட பெட்டு, இது எல்லாமே இங்கே இருக்குது. அதுபோல் வந்து இது வந்து ஒரு காலத்தில் வந்துட்டு அவங்களோட மொனாஸ்ட்ரீஸு, சரியா? ஸோ இப்போ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இப்போ வந்து அந்த சமண மலையோட ஃபுட் ஹில்ல நம்ம இருக்கோம். இப்போ நம்ம வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மலைக்கு மேலே போவோம், போயிட்டு பேசுவோம். பாறையில் வந்து அப்படியே சின்ன சின்ன சதுரம் சதுரமாக குழி தோண்டியிருக்காங்க. ஸோ இது போல் நான் நிறையா பாறையில் பார்த்துருக்கேன், அந்த கடைசி வரைக்கும் தோண்டியிருக்காங்க. ஸோ எதுக்காக இப்படி தோன்றாங்கன்னு தெரியல. ஃபுல் லெங்த்துக்கும் தோண்டி வச்சுருக்காங்க. ஒரு வளர்ந்து பாறையை உடைக்கிறதுக்காகவா எதுக்குன்னு தெரியல. இப்போ நம்ம போகிற பாதை பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு மகாவீரோட போர்ட்ரேட் இங்கே இருக்குது. அது கல்லையே வந்து கார்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த போர்ட்ரேட் இங்கே இருக்குது. ஸோ வந்து மலைக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்னொரு பாதை இருக்குது. ஸோ அங்கே போனீங்க, அது அங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னா இன்னும் ஸ்டார் கேஸ் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க மேலே ஏறுறதுக்கு கைப்பிடியோட. ஸோ அந்த இடத்துலையும் நிறையா ஸ்கல்ப்சர்ஸு, எடிக்ஸ்லாம் நிறையா அங்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பார்த்துருவோம், இங்கே பார்த்துட்டு அந்த இடத்துக்கு நம்ம போவோம். இது ரொம்ப ஸ்டீப்பான மலை கிடையாது, ஈஸியாக ஏறிடலாம். இது அந்த 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 பாதையை கம்பேர் பண்ணும்போது ஸோ வந்துட்டோம் மேலே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மகாவீரோட போர்ட்ரேட்ல வந்துட்டு செதுக்கியிருக்காங்க, அவரோட ஸ்கல்ச்சர் வந்து இதில் செதுக்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து 1300 இயர்ஸ் பிஃபோர் அது. ஸோ எக்ஸாக்டாக இந்த வருஷம்னே தெரியாது, அவ்வளோ ஓல்டு. இது வந்து சமணர் படுக்கை இல்லைன்னா கேவ்ஸ்ன்னு வாங்க, சமணோட கேவ்னு வாங்க. பொதுவாக வந்துட்டு ஒரு நாட்டோட மன்னர் வந்து என்ன ரிலிஜன் ஃபாலோ பண்ணுறாரோ அந்த ரிலிஜன் தான் மக்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதுபோல் மதுரையில் வந்து 7th century வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்துட்டு மதுரையை ரூல் பண்ண பாண்டியா கிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சமணர்களாக தான் இருந்திருக்காங்க. ஸோ
நேச்சுரலாக வந்துட்டு இங்குள்ள மக்களும் சமணர்களாக தான் இருந்திருக்கணும். ஸோ ஏன் அப்போ சமணர்களோட சுவடு எதுவுமே ஊருக்குள்ளே இல்லைன்னா, இது வந்து 1300 இயர்ஸ் முன்னாடி உள்ள ஹிஸ்ட்ரி. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கலெக்டர் ஆஃபீஸு, அமரிங் காலேஜ் பில்டிங்லாம் ஜஸ்ட் ஒரு 100 இயர்ஸ் ஓல்டு பில்டிங். ஸோ அந்த பில்டிங்கே அவ்வளோ ஓல்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது. மீனாட்சி அம்மன் கோயில் ரொம்ப பழைய கோயில் தான், பட் இந்த ப்ரெசன்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இப்போ உள்ள ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்துட்டு ஒரு 200 இயர்ஸ் தான் இருக்கும். நாயக்கர் தான் புதுப்பிச்சு இந்த அளவுக்கு கட்டியிருக்காங்க. சரியா, ஒரு 200 இயர்ஸ் ஸ்ட்ரக்சர் தான். பட் நான் இங்கே உள்ள நீங்கள் பார்த்த இந்த ஸ்கல்ச்சர்லாம் இருக்குல்ல, இது வந்து more than 1300 இயர்ஸ். ஸோ வந்துட்டு இது இந்த மாதிரி சமணர் மலை மாதிரி மதுரையில் வந்து மினிமம் வந்து ஒரு 20-25 ஹில்லாக்ஸில் இந்த மாதிரி சமணரோட எடிக்ஸு, இன்ஸ்கிரிப்ஷன்ஸு, ஸ்கல்ச்சர்ஸ் வந்து இருக்குது. சரியா, அதில் ரொம்ப பிரசித்தி பெற்ற இது வந்துட்டு இந்த சமணர் மலை தான், கீழக்குழிக்குடியில் உள்ள சமணர் மலை. நிறையா ஹில்லாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிரானைட் குவாரி, கல் குவாரி, இதனால் வச்சு நிறைய மலையை வந்துட்டு இன்றைக்கி காலி பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மலையெல்லாம் இல்லை, மிச்சம் இருக்க மலையில் இது போல் இன்னும் கொஞ்சம் ஒரு 7-8 மலை இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுபோல் நீங்கள் வந்து சங்கம் லிட்ரேச்சர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சங்கம் லிட்ரேச்சரில் 50 காப்பியம்னு சொல்கிறோம்ல. ஸோ அந்த 50 காப்பியமில் வந்துட்டு மூணு காப்பியம் வந்துட்டு ஜெயின்ஸோட கான்ட்ரிபியூஷன். அது மிச்சம் ரெண்டு காப்பியம் தான் வந்துட்டு சைவ மதத்தோடது, மூணு காப்பியம் வந்துட்டு ஜெயின்ஸோட கான்ட்ரிபியூஷன். அது திருவள்ளுவர் கூட ஜெயின் தான் சொல்லுவாங்க, அதனால கன்ஃபார்மாக கிடையாது. பட் ஸ்டில் வந்துட்டு அவர் வந்து சமணர்னு சொல்லுவாங்க, பட் வந்து எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியாது. இந்த கீழக்குழிக்குடி இந்த இடத்துக்கு வரதுக்கு வந்துட்டு மதுரையிலேருந்து ரெண்டு லொக்கேஷன் இருக்குது, சாரி ரெண்டு லொக்கேஷன் ரெண்டு ரூட் இருக்குது. ஒரு வழி வந்து எப்படின்னா திருப்பன்றத்துலேருந்து வரலாம். திருப்பன்றத்துலேருந்து ஹார்ட்லி ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ஒன்று அங்கே திருப்பன்றத்துலேருந்து வரலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாமலை புதுக்கோட்டை வழியாக வரலாம். நாமலை புதுக்கோட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட்லி வந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் தான். சரியா, இப்போ நான் வந்திருக்கிறது வந்துட்டு திருப்பன்றம் வழியாக வந்தேன். ஸோ திருப்பன்றம் வழியாக வரணும்னா நீங்கள் ஃபஸ்ட் எப்படின்னா திருப்பன்றம் திருநகர், திருநர் வந்துட்டு திருநர்லேருந்து தனக்கன்குளம் வரணும். தனக்கன்குளத்துலேருந்து பர்மா காலனி, பர்மா காலனி க்ராஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு பெங்களூர் கன்னியாகுமரி ஹைவே வரும். ஸோ அந்த பெங்களூர் கன்னியாகுமரி ஹைவே அப்படியே நீங்கள் க்ராஸ் பண்ணிடணும். க்ராஸ் பண்ணிட்டீங்கனாவே நீங்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி, மதர் தெரசா யூனிவர்சிட்டியோட ஜோனல் பிரான்ச் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அது ஒட்டியே ஒரு லேன் போகும், அந்த லேன் வந்து நேராக கீழக்குழிக்குடி. அந்த லேன் வந்து ஒரு ஹார்ட்லி வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் லேன் இருக்கும். நீங்கள் அந்த லேனில் உள்ளே என்ட்ரு ஆனோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழக்குழிக்குடி மலை உங்களுக்கு ஹில்லாக்கு தெரியும், நல்லா அழகாக தெரியும். ஸோ 2 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டிங்கன்னா அந்த ஊரை தாண்டின ஒரு ஃபியூ மீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்தோட ஃபுட்டில் ரீச் பண்ணிடலாம். ப்ராப்ளி இந்த ஹோல்ஸ் வந்து பாறை ரெண்டாக உடைக்கிறதுக்காக உள்ள ஹோல்ஸ் தான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே பாருங்கள், அந்த இன்னொரு எண்டில் பார்த்தீங்கன்னா அந்த பாறை அப்படியே உடஞ்சிருக்கு, அப்படியே அந்த இடத்துல ஒரு ட்ராக் விழுந்திருக்கு. ஸோ ஏதோ ஸ்கல்ச்சர் ஏதோ பண்ணுறதுக்காக அந்த காலத்தில் வந்துட்டு பிளான் பண்ணிட்டு கைவிட்டுருந்துருக்காங்க அந்த ஸ்டோனை. இப்போ வந்து நம்ம மலையோட அடிவாரத்துக்கு வந்துட்டோம். மலையோட அடிவாரத்தில் இன்னொரு சைடில் இந்த கருப்புசாமி கோயில் இருக்குது. சரியா, இதுவும் ஒரு 200 இயர்ஸ் ஓல்டான ஒரு கோயில் இது. அது ஒரு பெரிய பாண்டு. இந்த ஏரியாவில் நிறையா ஆலமரம் இருக்குது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியுதா, ஒரு 2 ஆலமரம் இருக்குது, இங்கே ஒரு 2 ஆலமரம். ஸோ இந்த மலையில் ஏறி போனாலும் நான் மேலே ஸ்கல்ச்சர்ஸ் இருக்குது, இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது, மேலே போய் பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது, பட் எதுவுமே கிளியராக தெரியல, நிறைய அழிஞ்சிருக்கு.
இப்போ நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது திருப்பூன்ற மலை. இது வந்து சென்ட்ரலில் இருக்கிறது வந்து பசுமலை. கேமராவில் தெரியுதான்னு தெரில, இப்போ நான் சென்டரில் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது யானை மலை. பட் எனக்கு வந்துட்டு நேக்கடையில் தெரியுது யானை மலை. அதுபோல் இந்த பக்கம் வந்துட்டு மீனாட்சியின் கோயிலோட நாலு கோபுரமும் தெரியுது. இங்கே ஒரு சின்ன ஊத்துமா இருக்குது. எப்போ பார்த்தாலும் தண்ணி இருக்கும், அந்த 360 degrees தண்ணி இருக்கும். வந்ததில் ஸோ இங்கேயும் ஸ்கல்ப்சர்ஸ் இருக்குது பாருங்க. இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா, இது இது வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து தமிழ் பிரம்மி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். அது அது வட்டலத்துக்கெலாம் முன்னாடி உள்ள இன்ஸ்கிரிப்ஷன். அது ராக்கு வந்துட்டு ஸ்மூத்தாக இல்லை, ரொம்ப டெக்ஸ்சர்டாக இருக்குது. ஸோ ஈஸியாக நடக்கலாம், ஸ்லிப்பரியாக இருக்குது. இப்படியா இப்படியா இப்போ மேலே போகிறதுக்கு இருந்த மாதிரி
ஸோ மலை மேலே வந்துட்டோம். ஸோ நீங்கள் இங்கே பார்க்குறதுல வந்து ஏதோ பில்டிங்கோட ரூயின்ஸ், அந்த பில்லர் பேஸ்மெண்ட்லாம் தெரியுது பாருங்க. இதெல்லாம் பாருங்க, இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு, தமிழ் ரமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். இப்போ இதெல்லாம் ஏதோ ஸ்ட்ரக்சர், ஸோ அந்த ஸ்ட்ரக்சரோட ரூயின்ஸ் இது. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அந்த ஹில்ஸோட டாப்பே ரீச் பண்ணிடலாம். அங்கே சின்ன ஒரு விளக்குன் மாதிரி இருக்குது, இங்கே கேமராவில் இருந்தால் தெரியுதான்னு தெரில எனக்கு. ஸோ இங்கெல்லாம் ஏதோ பில்டிங்கோட ரூயின்ஸ் இருக்குது. இங்கே முன்னாடி ஏதோ ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்திருக்கும், அதோட ரூயின்ஸ் இருக்குது. அது விளக்கு தூண்பா, அது தெரியுதா? அங்கே தானே எல்லாம் சொன்னாங்க. ஸோ தூரத்தில் ஒரு பாறை தெரியுதுல, அந்த பாறை மேலே தான் விளக்கு தூண் இருக்கு. ஸ்டீப்பாக இருக்கு. அப்படியே ஸ்டீப்பாக இருக்குது அந்த பக்கம், கொஞ்சம் இடம்னா அப்படி கீழே விழுந்த வேண்டி தான். சரியான வியூ, அப்படியே ஒரு 360 டிகிரி அப்படியே மதுரையை டோட்டலாக பார்த்துடலாம். என்னென்னா ஸோ அந்த கீழே கோயில்குடி சமணர் மலையோட உச்சி தான். ஸோ இது ஒரு விளக்கு தூண் இங்கே.
ஸோ மலை உச்சி வரைக்கும் போயாச்சு. மலை ஏறும்போது நல்லா ப்ளசண்ட்டாக இருந்தது, இப்போ வந்து சரியான உச்ச வெயில், ஸோ பயங்கர ஹாட்டாக இருக்குது. அவ்வளோதான், ஒரு ஃபியூ மினிட்ஸில் கீழே இறங்கிடுவேன். சுற்றி வந்து இந்த மலையை சுற்றி ஒரு 10 ஆலமரம் இருக்கும், எல்லாம் அந்த பெரிய பெரிய ஆலமரம். இப்போ நீங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு அப்படி ஒரு பிக்னிக்கு அந்த மாதிரி வந்தீங்கன்னா அழகாக வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். மரத்தடியில் வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணலாம். சரியான லொக்கேஷனு, நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மலை விட்டு இறங்கிட்டேன். நிறைய முறை இங்கே கீழே கோயில்குடி ஹில்ஸுக்கு வந்திருக்கேன். ரொம்ப அதாவது மதுரையில் வந்து நான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண இடம் வந்து இந்த இடம் தான், ரொம்ப பிடிச்ச இடம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்துட்டு இடம் வந்து மெயின்டெனன்ஸ் ஒன்றும் பெரிய லெவலில் கிடையாது. ரொம்ப அழகாக இருக்குது, குப்பை குப்பைலாம் எதுவுமே கிடையாது. பட் ஸ்டில் வந்து பெரிய லெவலில் மெயின்டெனன்ஸ் கிடையாது. இப்போ இது வந்து கவர்மெண்ட் எடுத்து அது கார்ப்பரேஷன் எடுத்து நடத்தினான்னா ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணலாம். சேம் லொக்கேஷன் வந்து கேரளாவில் இருந்துச்சுன்னா வேர்ல்டு ஃபேமஸ் ஆகிருக்கும். இங்கே அப்படி ஒரு மான்யூமெண்ட் இது. பட் இங்கே வந்துட்டு ஒரு நாளைக்கு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 20 பேர் 30 பேர் தான் வராங்க. அதுவும் பெரும்பாலும் வந்து யங்ஸ்டர்ஸ் தான் வராங்க. ஃபேமிலிஸ்லாம் ரொம்ப கம்மி, வந்து சுற்றி பார்க்குறது ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ அருமையான பிளேஸு, மிஸ் பண்ணாதீங்க. மதுரையிலேருந்தான் நீங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய இடம். வெளியே இடம்னா கட்டாயம் மதுரைக்கு வந்தால் வாங்க, உண்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க, நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். சுற்றி மரங்க தான். ஸோ வந்து நல்லா நீங்கள் லெஷராக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் திரும்ப மீட் பண்ணுவோம். அன்டில் தென், பை.